ஹலோ கைஸ் நான் கால் கொத்தமிழா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு இன்டர்வியூலையும் ரொம்ப நாளாக இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க பட் இந்த கொஷின் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஷின் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கொஷினோட அடுத்த வருஷனான த்ரீ சம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து இதோட அடுத்த வருஷனான ப்ராப்ளம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க இல்ல இல்லை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்த்து முடிச்சுட்டு அதுவும் கண்டிப்பாக பாருங்கள் இதோட அது கொஞ்சம் டிஃபிகல்டாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ப்ராப்ளம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டீஜர் அரே நம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் டார்கெட் அப்படின்னு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த அறையிலேருந்து ஏதாச்சும் ரெண்டு நம்பர ஆட் பண்ணால் நமக்கே இந்த டார்கெட்டு வரணும் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டார்கெட் வர மாதிரி ரெண்டு நம்பர் நம்ம கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸை ரிட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டன் த இண்டிசஸ் ஆஃப் த டூ நம்பர்ஸ் சச் தட் ஆட் அப் டு த டார்கெட் அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது டார்கெட் வரும் இல்லையா அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸை மட்டும் கேட்குறாங்க ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ மே அசியூம் தட் ஈச் இன்புட் வுட் ஹவ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் ஒரு அரேக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு சொல்யூஷன் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோமோ அதை மட்டும் ரிட்டன் பண்ணால் போதும் ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் அவ்வளோவா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும் ஸோ ஒரு அறைக்கு வந்து ஒரு ஆன்சர் ரிட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மே நாட் யூஸ் த சேம் எலிமெண்ட் டுவைஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இருக்கிற நம்பரே வந்து டூ தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அரேவே டூ தான் நம்மளோட டார்கெட் வந்து இன்கேஸ் ஃபோர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நமக்கு இருக்கிறதே டூ மட்டும் தான் ஸோ நம்ம ஆன்சரில் வந்து டூ மட்டும் யூஸ் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் சம் வந்து டூ தான் வரும் கரெக்டாக ஆனால் இந்த டூவியே ரெண்டு தடவை யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஃபோர் வரும் பட் அந்த மாதிரி நம்ம ரெண்டு தடவை மூணு எல்லாம் ஒரே நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஒரு எலிமெண்ட் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம் அப்புறம் கோடிங்கும் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ ஒன் டூ த்ரீனு ஒரு அறை கொடுத்துருக்காங்க டார்கெட் வந்து நமக்கு ஃபோர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஜீரோ கமா டூ கரெக்டானு பாருங்க ஜீரோ திண்டெக்ஸில் வந்து நமக்கு ஒன் இருக்குது ஸோ ஒன் செகண்ட் இண்டெக்ஸில் வந்து நமக்கு த்ரீ இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து ஃபோர் வந்துடுது ஸோ அதனால் இந்த அறையோட ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ கமா டூ அப்படின்னு வருது சோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போறோம் ஒரு மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம் சோ மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மேப்ல ரைட் பண்றதும் கான்ஸ்டன்ட் டைம்ல ரைட் பண்ணலாம் ரீட் பண்றதும் கான்ஸ்டன்ட் டைம்ல ரீட் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்கு மேப் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அறவே நீங்க எடுத்துக்கோங்க நம்மளோட டார்கெட் வந்து ஃபோர் கரெக்டாக இப்போ இன்கேஸ் வந்து நம்ம த்ரீல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க த்ரீ மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்க த்ரீயை மட்டும் வச்சு நமக்கு வந்து இந்த த்ரீ நம்ம ஆன்சரில் சேருமா சேராதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட டார்கெட் வந்து நமக்கு ஃபோர்னு தெரியும் கரெக்டாக இப்போது இந்த த்ரீ ப்ளஸ் ஏதோ ஒன்றை சேர்க்கும்போது நமக்கு ஃபோர் வரணும் கரெக்டாக அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த த்ரீ கூட சேரும் சேரும்போது நமக்கு ஃபோர் வருதா தான் செக் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த ஏதாச்சும் ஒன்று இந்த கொஷின் மார்க் அங்கேயே வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு ஸோ இதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போங்க த்ரீயை ரைட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபோர் மைனஸ் த்ரீ கரெக்டாக இப்போ இதை வந்து ஃபோர் மைனஸ் த்ரீன்னு எழுதாம ஜென்ரல் டேர்ம்ஸில் எழுதணும் அப்படின்னா டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ கரெக்டா ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப பார்க்காதீங்க கேஷ் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸி ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் த்ரீயை கன்சிடர் பண்ணுறோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த த்ரீன்றது வந்து எதாச்சும் ஒரு நம்ஸ் ஆஃப் ஐ ஓகேவா ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை அறையில பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அரேவோட எதை ஆட் பண்ணா நமக்கு டார்கெட் வரும் அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த எதை ஆட் பண்ணணும் அப்படின்றது அந்த டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ கரெக்டாக ஏன்னா நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் அந்த இன்னொரு எலிமெண்ட்டை சேர்க்கும்போது நமக்கு டார்கெட் வரணும்னா அந்த இன்னொரு எலிமெண்ட்டை ஏதாச்சும் அந்த கொஷின் மார்க் வந்து டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐயா இருக்க போகுது கரெக்டாக ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம மேப்பில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது வந்து மேப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சோ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒன் கரெக்டா சோ ஆல்ரெடி வந்து மேப் வந்து இப்போ எம்டியா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இந்த டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஆல்ரெடி மேப்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம் டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஐனா என்னவா இருக்கும் ஸோ ஃபோர் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஒன் கரெக்டா சோ த்ரீ இந்த த்ரீ வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் ஸோ த்ரீ வந்து ஆல்ரெடி மேப்பில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன் அண்ட் த்ரீ தான் ஆன்சர் அதாச்சு ஒன்னோட இண்டெக்ஸையும் ஓட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம மேப் வந்து இப்போ இனிஷியலாக எம்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து த்ரீ வந்து இருக்காது கரெக்டாக அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த நம்ஸ் ஆஃப் ஃபையை வந்து மேப்பில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மேப்பில் ஆட் பண்ணும்போது கீயாக அந்த நம்பரை போட்டுக்கிறோம் ஸோ ஆஃப் ஐ அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா அதோட இண்டெக்ஸாக இருக்க போகுது ஸோ இப்போ ஒன் எந்த இண்டெக்ஸில் இருக்குது ஜீரோவில் இருக்குது ஸோ ஒன்னோட ஜீரோவை மேப் பண்ணி போகிறோம் ஸோ இதுதான் மேப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது மூவ் ஆகி டூக்கு வந்துருச்சு ஓகேவா இப்போ டூவில் வரும்போது இப்போ என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர் மைனஸ் டூ இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அதாச்சும் டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுக்கு வந்து டூ வருது கரெக்டாக இந்த டூ வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கா இல்லை ஏன்னா மேப்பில் வந்து ஒன் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த டூவை வந்து இப்போ மேப்பில் ஆட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் ஸோ டூ ஆட் பண்ணுறோம் அதோட இண்டெக்ஸ் வந்து என்ன ஒன் ஸோ இப்படி வந்துட போகுது இப்போது த்ரீ கடைசியாக த்ரீக்கு வரும் ஃபைனல் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம் இப்போவும் போல டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஃபைவ் ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் கரெக்டாக இந்த ஒன் வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் மேப்பில் வந்து ஆல்ரெடி ஒன் இருக்குது அதாச்சு இந்த த்ரீ கூட ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு ஃபோர் வரணும்னு தெரியும் அந்த ஏதாச்சும் ஒன்று என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஒன் ஸோ அந்த ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம மேப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு ஏதாச்சும் ரெண்டு நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபோர் வருது அதான் அர்த்தம் அந்த ஈக்குவேஷனுக்கு நீங்களே பாருங்கள் ஸோ ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் கரெக்டாக இது அப்படியே த்ரீ ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இப்படி ஆகிடும் கரெக்டாக ஸோ இப்போ த்ரீயும் நமக்கு இருக்குது கையில் இருக்குது ஒன்று வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரெண்டு நம்பர் பார்த்துட்டோம் அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு டார்கெட் வருது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம டேரெக்டாக ஆன்சரை ரிட்டன் பண்ணிடலாம் இந்த த்ரீயை வந்து மேப்பில் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ நம்ம ஆன்சர் என்ன ரிட்டன் பண்ண போகிறோம் ஆன்சரில் வந்து த்ரீவோட இன்டெக்ஸ் ஏதாச்சும் இப்போ நம்ம எதில் பார்த்துட்டு இருக்கோமோ அந்த இண்டெக்ஸ் ஸோ டூ கமா அந்த மேப்பில் ஆல்ரெடி ஒன் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒன்னில் என்ன மேப் ஆயிருக்கு ஜீரோ அதாச்சும் அந்த ஒன் எந்த இண்டெக்ஸில் இருந்துச்சோ அது இருக்கும் இல்லையா ஸோ டூ கமா ஜீரோ வந்து ரிட்டன் பண்ண போகிறோம் ஓகே கேஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதோட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ நீங்கள் கோடு மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்காக கொடுத்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேப் ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுறோம் இன்டீஜர் மை இன்டீஜர் ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அரே ஃபுல்லாக லூப் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல என்ன செக் பண்ணுறோன்னு பாருங்கள் மேப்பில் வந்து ஆல்ரெடி டார்கெட் மைனஸ் இந்த கரண்ட் நம் ஸ்டார்ட் ஐ வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆன்சர் கரெக்டாக அதாச்சு இந்த கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற இண்டெக்ஸ் அண்ட் அந்த மேப்பில் இருக்கிற அந்த டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ ஸோ அது ரெண்டு தான் நம்மளோட ஆன்சர் இண்டெக்ஸாக இருக்க போது ஒரு புது அரே கிரியேட் பண்ணி அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ அதுதான் இங்கே நடக்குது இன் கேஸ் நம்ம கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம்னா இப்போ பார்க்குற எலிமெண்ட்டை வந்து அதோட இண்டெக்ஸ் கூட சேர்த்து மேப்பில் கீ வேல்யூவாக ஆட் பண்ணிடுறோம் ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நமக்கு ஆன்சர் வந்திருக்கணும் கண்டிப்பாக இன்கேஸ் நமக்கு ஆன்சர் வரலன்னா கடைசியில் நல் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம் அதாச்சும் இந்த அரேக்கு வந்து நமக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னா நம்ம நல் மைனஸ் ஒன் ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் கைஸ் இதோட சொல்யூஷன் ஸோ சப்மிட் பண்ணுறேன் கண்டிப்பாக ரன் ஆகணும் இது ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என் தான் ஏன்னா இது வந்து லீனியர் ரன் டைம் தான் நடக்குது அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு வந்து அதுவும் லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேப் யூஸ் பண்ணுறோம் ஸோ மேப்பில் அந்த ஒர்ஸ்ட் கேஸில் எல்லா எலிமென்ட்ஸும் ஆட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் அதுக்கு வந்து என் ஸ்பேஸ் தேவைப்படுது ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி ரீசெண்ட்டாக வந்து நம்ம டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் லவையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து வீக்லி நிறைய வந்துட்டே இருக்க போது ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கேஸ் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா